ஹாய் குட்டீஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்னொரு சூப்பரான ஸ்டோரி. என்ன ஸ்டோரினா, ஒரு மான். அந்த மான் வந்து காட்டில் வந்து ஒரு பெரிய மாம்பழ தோட்டம் வச்சுருக்கு. ஸோ அதில் நிறையா மேங்கோஸ்லாம் இருக்குது. இது வந்து என்ன பண்ணும், டெய்லி காலையில் போயிட்டு தண்ணியெலாம் எல்லா மரங்களுக்கும் விடும், அதுக்கப்புறம் களையெல்லாம் பறித்து போடும். இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு என்ன போட்டிருக்கு, அதுக்கு வந்து ஒரு வால் மாதிரி போட்டிருக்கு, காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டுட்டு அதை லாக் பண்ணிவிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிடும். அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நரி வந்து இதை பார்த்துட்டே இருக்குது, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த மாம்பழ தோட்டத்தை. எப்படியாவது நம்ம இந்த மானை ஏமாற்றி இங்கே இருக்க மாம்பழத்தெல்லாம் ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கு. அப்போ அந்த நரி ஒரு நாள் நைட் என்ன பண்ணுது யாருக்கும் தெரியாமல், அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த காம்பவுண்ட் மேலே ஏறி அப்படியே உள்ளே போய் நிறையா மேங்கோஸை சாப்பிட்டு போட்டுருச்சு. அப்புறமா அடுத்த நாள் மான் வந்து பார்த்துருக்கு, அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இவ்வளோ மாம்பழத்தை யார் சாப்பிட்டதுன்னு தெரியல, இன்றைக்கி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு அது வீட்டுக்கு போகாமல் அங்கேயே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கு. பார்த்தா அப்போ தான் தெரியுது, இந்த நரி அன்றைக்கி அடுத்த நாள் நைட்டும் வந்து என்ன பண்ணுது, இந்த மேங்கோஸ் எல்லாம் சாப்பிடுது. அப்போ மான் பார்த்துருச்சு, பார்த்த உடனே நரி என்ன பண்ணுச்சு, மானை பார்த்துட்டு ஜம்ப் பண்ணி ஓடிடுச்சு. இப்போ நரிக்கு வந்து என்ன, நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டில் போய் அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி இருந்துச்சு. உடனே மான் வீட்டுக்கு, நரியோட வீட்டுக்கு போய் கேட்குது, என்ன நரி நீ தான் இவ்வளோ டேஸாக என்னோடய மாம்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கியா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை, நீ சாப்பிட்ட மாம்பழங்களுக்கான பணத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே நரி சொல்லுது, நான் அதெல்லாம் எதுவுமே உன்னோட மாம்பழ தோட்டத்திற்கு நான் வரவே இல்லை, சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே, நான் போய் நம்ம காட்டோட ராஜா சிங்கத்திட்ட போய் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, சிங்கராஜாட்ட போய் நடந்ததெல்லாம் அந்த மான் சொல்லுது. ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து எல்லாத்தையுமே கேட்டுருச்சு. ஓகே நான் வந்து நரியையும் உன்னையும் வச்சு நாளைக்கு நான் வந்து என்கொயரி பண்ணுறேன், ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே நரி அடுத்த நாள் காலையிலே வந்துடுச்சு. உடனே மானும் ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. அப்போ வந்து சிங்கம் சொல்லுது, மான் வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னது எனக்கு அப்படி, நீ என்ன சொல்கிற நரி அப்படின்னோடனே, இல்லை ராஜா எனக்கு மானோடது எங்கே இருக்குன்னே எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணல, நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் என்ன சொல்லுது, என்ன மான் வந்து என்ன சொல்லுது, அது வீட்டில் இருக்க தங்க காசு எல்லாத்தையுமே நீ திருடிட்டு போயிட்டதா சொல்லுது, நீ என்னென்னா நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிற அப்படின்னோடனே என் நரி என்ன சொல்லிச்சு கோபத்தில், என்னது மான் வந்து நான் தங்க காசை திருடிட்டு போனேன்னு சொல்லிச்சா, நான் இங்கே தங்க காசை திருடினேன், நான் மாம்பழத்தனை தானே திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு, டக்குன்னு உளறிடுச்சு. இப்போ தான் சிங்கம் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது, ஏன்னா அது வந்து காட்டுக்கே ராஜாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான சிங்கமாக இருக்கும்ல. ஸோ இப்போ நரி அதுவே மாட்டிக்கிச்சு. அப்போ தான் வந்து நம்ம மான் ஹாப்பி ஆகிடுச்சு, ஓ சிங்கராஜா இதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா நீங்கள் உண்மையிலே ரொம்ப கிரேட், எப்படி நரியோட வாயிலேருந்தே உண்மையை வரவழைச்சிட்டிங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மான் வந்து சிங்கத்துக்கு தேங்க் பண்ணுது. அப்புறம் என்ன, வேறு வழியே இல்லையே, நரி வந்து தன்னோட தப்பை வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு சிங்கராஜா கிட்ட மன்னிப்பு கேட்குது, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. உடனே சிங்கராஜா என்ன சொல்கிறார், போய் ஃபஸ்ட்டு மானுக்கு மானோட தோட்டத்தில் நீ எவ்வளோ மாம்பழம் சாப்பிட்டியோ அதுக்கான பணத்தை போய் உடனே மானுக்கு கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா உன்னை நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னோன்னே, இதோ பாருங்கள் உடனே இப்போ போய் நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாமல் ஓடுது நரி. பார்த்தீங்களா குட்டீஸ், எப்போவுமே எப்போவுமே உண்மை மட்டும்தான் பேசணும், பொய்யான விஷயங்கள் நரி மாதிரி பண்ணக்கூடாது.